தற்போது நாட்டில் நடைபெறும் சில சம்பவங்கள் சினிமாக்களில் வருவதை போன்று இருப்பது அனைவராலும் உணரப்படுகிறது. அதேவேளை சில சம்பவங்களை வைத்து சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதோ என்ற ஐயமும் நிலவுகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக திருப்பத்தூரில் காதல் பட பாணியில் காதல் திருமணம் செய்த புது மாப்பிள்ளையை அடித்து போட்டுவிட்டு பெண்ணை உறவினர்கள் தூக்கி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி அடுத்த மங்களம் கிராமத்தை சேர்ந்தவர் அச்சுதன். இவரும் ஏலகிரி மஞ்சக்கொல்லை புதூர் கிராமத்தை சேர்ந்த நந்தினி என்பவரும் கடந்த 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். நந்தினியோ சின்ன தம்பி படத்தில் வரும் குஷ்பு குடும்பம் போல பணக்கார வீட்டு பெரிய இடத்து பெண். அந்த படத்தில் வருவது போலவே பெண்ணுடைய குடும்பத்தினரும் அடிதடி பஞ்சாயத்து போன்ற சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் பையனோ சின்ன தம்பி படத்தில் வரும் பிரபு போல் இருப்பார் என்று நினைத்து விடாதீர்கள். அஞ்சுதன் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அது மட்டுமா, நந்தினி பிஎட் படித்து வருகிறார். ஆனால் அச்சுதனனோ 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விண்ணப்பித்துள்ளார். இந்த காரணங்கள் போதாதா, வழக்கம் போல இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் எப்படியாவது கொண்ட காதலை ஒருபோதும் கைவிடக்கூடாது என எண்ணிய அச்சுதன் நந்தினி வீட்டை விட்டு வெளியேறி யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சிவன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். ஒரு வழியாக நினைத்ததை சாதித்து விட்டோம், எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிய புதுமண தம்பதிகள் 5 நாட்களாக சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். இப்போதுதான் சினிமா படத்தில் வரும் ட்விஸ்ட் சம்பவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலும் அரங்கேறியது. புதுமண தம்பதி இருக்கும் இடத்தை தேடி பிடித்து வந்த உறவினர்கள், எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், வாங்க நாங்களே உங்களுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறி ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இவர்களை நம்பி வந்த புதுமண தம்பதிகளை அழைத்து செல்லும் வழியில் அச்சுதனனை சரமாரியாக தாக்கிவிட்டு பெண்ணின் உறவினர்கள் பெண்ணுடன் மாயமாகினர். இதுகுறித்து புதுமாப்பிள்ளை திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.